காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த மட்டன் சாப்ஸை வச்சு மட்டன் மசாலா ட்ரையாக பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ மட்டன் மசாலா பெரிய பெரிய பீஸாக கூட போட்டு பண்ணலாம், பட் இந்த சாப்ஸை வச்சு பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த சாப்ஸ் வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். ஸோ நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி வந்துடும். ஸோ அது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இந்த சாப்ஸ் வந்து எப்படி வேக வைக்கலான்றத பார்த்துக்கலாம். நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவாங்க, அந்த நெஞ்சு எலும்பு வந்துட்டு சாப்பிடும்போது சளிக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. குக்கரில் வேக வைக்கும்போது இது கூட ஒரு பச்சை மிளகாய் முழுசாக கொஞ்சோண்டு சாப் பண்ண ஆனியன், ஒரு ஆஃப் ஆனியனுக்கு கம்மியாகவே போடணும். இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நான் 1/4 கிலோ மட்டன் சாப்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன், வீட்டில் அரைச்சிடு. இது வந்துட்டு தண்ணி வந்து ஒரு 100 ml ஊற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 8 விசில் விட போகிறோம். மட்டன் சாப் மசாலா செய்ய இப்போ மசாலா தான் மேக் பண்ணலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன். ஆர் போட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்காக. 1 ஏலக்காய் பீஸு. ஏலக்காய் போடும்போது உடச்சி போடுங்க. ஒரே ஒரு பட்டை கிராம்பு வந்துட்டு, ஸோ 4 பீஸ் போடுறேன். அதிகமாக தேவையில்லை, கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரை ஆகலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். கருவேப்பிலை வந்துட்டு ஒரு 10 பீஸ் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நான் 3 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, கோல்டன் கலர்லாம் நல்லா இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம தக்காளியை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேலை முடியும். அதுக்காக நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 பீஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தக்காளி வந்து அரைச்சி போடும்போது, பேஸ்ட் ஆக்கிட்டு போடும்போது, ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சீக்கிரமாக வந்துட்டு வேலையும் முடியும். அதே டைமில் வந்து நல்லா திக்காக நல்லா கிரேவியாக நல்லா கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். சோம்பு பவுடரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூனு. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன். எல்லாம் போட்டாச்சு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் வந்துட்டு 50 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸ்பைசி எனக்கு வேணுன்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாயில் பண்ணி வச்ச மட்டனை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். கோகோனட்டு இது வந்துட்டு ஒரு 5 பல் போட்டிருக்கேன். இதில் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். சோம்பு 1 ஸ்பூன் போடுறேன். இதை போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சிடலாம். இதை கோகோனட் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், ஸோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் மறுபடியும் வேக விடலாம்.
அப்போ அந்த கறியிலலாம் வந்து நல்லா மசாலா பிடிக்கும், ஸோ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டி கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விடலாம். எல்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம்.